மச்ச பலன்கள். இப்போ வந்து மச்சம், எனக்கு வந்து இப்படி கன்னத்தில் மச்சம் இருக்கு, எனக்கு வந்து கையில் மச்சம் இருக்கு, நான் கோடீஸ்வரன் ஆகலாம், எனக்கு வந்து உதட்டுக்கு மேலே மச்சம் இருக்கு. இப்போ நடிகை ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா சிம்ரன் நினைக்கிறேன், உதட்டுக்கு மேலே மச்சம் இருக்கு. இப்போ இதுக்கெல்லாம் பலன் என்ன? எனக்கு தலையில் மச்சம் இருக்கு, காலில் மச்சம் இருக்கு. இப்போ மச்சம் வந்து இரு புருவங்களுக்கு மத்தியில் ஒரு ஆண்மகனுக்கு இருந்தால் அவருக்கு தீர்க்காயில் உண்டு அப்படிங்கிறது விதி. ஒரு பெண்ணுக்கு வந்து இரு புருவங்களுக்கு மத்தியிலே ஒரு மச்சம் இருக்குமென்றால் லட்சாதிபதி கணவனாக இருப்பார், அவர் உயர் பதவி வைப்பார், அதிர்ஷ்டம் அடங்காத பலம் எல்லாமே வந்து அவங்களுக்கு சேரும். நெற்றியின் வலது புறம், அதாவது நெற்றியில் வந்து வலது கை இருக்கிற வலப்புறத்திலே ஒரு மச்சம் இருந்தால் எதிர்பாராத பணவரம் உண்டு. அதாவது திடீர்னு ஒருத்தருடைய அனாமத்து சொத்துக்கள் வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்படுது. வலது புருவத்திலே மச்சம் இருந்தால் அதிர்ஷ்டகரமான மனைவி அமைவாள் என்ற அர்த்தம். வலது பொட்டு, திடீர் பெரும் செல்வம் புகழ் உண்டு. வலது கண்ணில் மச்சம் இருந்தால் கண்ணுக்குள்ள மச்சம் இருக்கும், நண்பர்களாலும் உறவினர்களாலும் புகழ் பெறுவார்கள் என்ற அர்த்தம். அதாவது கண்ணுக்குள்ள வந்து வெண்படலத்துக்கு மேல்புறம், கண்ணுக்கு உள்ளே வெண்படலத்துக்கு மேல்புறம், அதாவது கண்ணு கருவிழி இல்லாமல் அந்த வெண்படலத்தில் மேல்புறமாக இருந்தாலும் ஆன்மீக சிந்தனை உண்டு, புகழ் பெறும் யோகசாலி. இரு கண்களில் ஏதாவது ஒரு கண்ணில் வந்து கீழ்ப்புறம், அதாவது கண்ணில் வந்து வெள்ளப்படலத்தில் கீழ்ப்புறம் மச்சம் இருந்தால் பல பல பிரச்சனைகள் உண்டும். கண்ணின் ஒரு ஓரமாக இரு புருவங்களில் ஏதாவது ஒரு வெளிப்புற ஓரம், அதாவது ஒரு ஒரு சைடில் வருதுன்னா சீரான வாழ்க்கை, வன்முறை சம்பவங்கள் வாழ்க்கையில் எதிர்கொள்ள வேண்டு வரும் அப்படின்னு அர்த்தம். இடது புருவத்திலே ஒரு மச்சம் இருந்தால் அது வந்து பண கஷ்டம். வலது புருவத்தில் இருந்தால் மனைவியால் யோகம், அதிர்ஷ்டகரமான மனைவி. அதே ஒரு இடது புறத்தில் இருந்தால் புருவத்தில் ஒரு மச்சம் இருந்தால் அவனுக்கு பண கஷ்டம் வரும் அப்படின்னு அர்த்தம். இடது கண்ணில் வெண்படலத்திலே மச்சம் இருந்தால் வறுமை, அதை சமாளிக்கிற பக்குவம் உண்டு, வறுமையை கடந்து போகக்கூடிய மனம் அவருக்கு உண்டு. இடது கண்ணிலே வலப்புறம் மச்சம் இருந்தால் சொத்து விஷயங்களிலே பிரச்சனை வரும், ஓரளவுக்கு சொத்துக்களும் சேரும். இடது கண்ணுக்கு இடப்புறம் மச்சம் இருந்தால் தனிநபர், தனிநபர் அதாவது திருமணமாகாமல் தனிநபராகவே வாழ்வார். லைஃப் லாங்கில் வந்து கடைசி வாழ்க்கையிலே அதிர்ஷ்டம், லைஃப் லாஸ்டில் அதிர்ஷ்டம், லைஃப் லாஸ்ட் அதாவது லைஃப் லாங்கில் வந்து 50 வயசு 60 வயசுக்கு மேலே ஏதோ சொத்து வித்து ஏகப்பட்ட பணம் வரலாம், இல்லைன்னா ஒரு லாட்டரி டிக்கெட் அடிக்கலாம், இல்லைன்னா பெரிய பதவி பணம் குவியற யோகம் இருக்கும். ஆனால் கல்யாணம் இருக்காது, உறவினருடன் பகை இருக்கும். மூக்கின் மேல் பகுதியிலே மச்சம் இருந்தால் சௌகரியமான வாழ்க்கை, மூக்கின் மேல் பகுதி, மூக்கில் வந்து கண்ணுகிட்டிருந்து கண்ணுகிட்டு இருக்கிறது மேல் பகுதி. மூக்கின் வலதுபுறம் மச்சம் இருந்தால் நினைத்ததை நடத்தி முடிப்பவள், மூக்கின் இடதுபுறம் மச்சம் இருந்தால் எதையும் நம்பாதவர். லேடிஸாக இருந்தால் ரொம்ப கெட்ட குணம் உடையவங்க, நண்பர்கள் நட்பு அதிகமாக இருக்கும். மூக்கின் நுனியில் மச்சம் இருந்தால் தயக்க குணம், கர்வம், எதுக்குமே வந்து உடனே முடிவு எடுக்க மாட்டாங்க, தயங்கி தயங்கி வருவாங்களே, கர்வம் அதிகம். பாதுகாப்பு எப்போவுமே வந்து முன்ஜாக்கிரதை உணர்வும் அதிகமாக இருப்பாங்க. மூக்கின் கீழே மச்சம் இருந்தால் செலவாளி, கெட்ட வழியில் போகக்கூடியவங்க. நாசித்துவாரத்துக்கு மேலே நவநாகரிக மோகம், ஆடம்பர வாழ்க்கை. மேல் உதட்டில் மச்சம் இருந்தால் காதல் உணர்வு உடையவர், கீழ் உதட்டில் மச்சம் இருந்தாலும் காதல் உணர்வு உள்ளது. மோவாயில் மச்சம் செல்வாக்கு புகழ் சமூக பாதுகு மதிப்பு. மோவாயின் இடதுபுறம், அதாவது மோவாய் அப்படிங்கிறது நம்ம தாடை, இந்த மோவாயின் வலதுபுறம் அப்படின்னா வலதுபுறம் இடதுபுறம், வலதுபுறம் மச்சம் இருந்தால் செல்வாக்கு புகழ் சமூக மதிப்பு. மோவாயின் இடதுபுறம்னா மேடு பள்ளமான வாழ்க்கை, குறைந்த கல்வி. மோவாய் அடியில், மோவாய் அடியில்னா இசை வல்லுநர், இந்த இடத்துல மச்சம் இருந்தால் அவங்க வந்து மியூசிக்கில் ஒரு பெரிய கில்லடி பாடகராக இருக்கலாம், இல்லாட்ட ஒரு மியூசிஷியனாக இருக்கலாம். வலது கன்னத்திலே ஒரு மச்சம் இருந்தால், வலது கன்னத்தில் இருந்தால் பிறரை வசீகரிக்கும் சக்தி உண்டு, நண்பர்கள் சொந்தக்காரங்களை ரொம்ப நேசிக்கக்கூடியவங்க, சிரித்த முகம், மகிழ்ச்சியான வாழ்க்கை. இடப்புற கன்னம், இடப்புற கன்னத்தில் மச்சம் இருந்தால் வறுமை உயர்வு மாறி மாறி வரும், அதாவது இது வந்து சகட யோகம், மேடு பள்ளமான வாழ்க்கை. அதாவது ஒரு டைம் நிறைய பணம் வச்சுருப்பார், ஒரு டைம் கஷ்டப்படுவார், சாப்பாடு கஷ்டப்படுவார், ஒன்று டாப்பில் இருப்பார், பாட்டில் இருப்பார். வலது காது நுனி
வலது காது நுனியில் மச்சம் இருந்தால் தண்ணியில் கண்டம், இடது காது நுனியில் மச்சம் இருந்தால் பெண்கள் விஷயத்தில் பிரச்சனை. அதாவது லேடிஸ் கம்ப்ளைண்ட் நிறைய வரும் ஒரு மேலே. ரெண்டு காது நுனியிலையும் மச்சம் இருந்தால் அதிர்ஷ்டக்காரர், பேச்சாளர், பேச்சு திறன் உண்டு, பிறரை வசீகரிக்கும் ஆற்றல் உண்டு, செல்வம் செல்வாக்கு உள்ளவர். தொண்டையில் மச்சம், திருமணத்தின் மூலம் திரண்ட சொத்துக்கள் வந்து சேரும், மாமனார் வீட்டிலே கூட செட்டில் ஆகலாம். கழுத்தின் வலப்புறம் மச்சம் இருந்தால் பங்காளிகள் மூலம் பெயர் புகழ் சொத்துக்கள் வரும். கழுத்தின் இடப்புறம், கழுத்தின் இடப்புறம் இது வலப்புறம், வலப்புறம் மச்சம் இருந்தோம்னா பங்காளியின் மூலம் பெயர் புகழ் சொத்து, இடப்புறம் இருந்தால் மிதமான மலர்கள். இடது மார்பிலே மச்சம் இருந்தால், இடது மார்பிலே இது வந்து ஒரு இது வந்து வலது மார்பு, இது இடது மார்பு, இடது மார்பிலே ஒருத்தருக்கு மச்சம் இருந்தால் ஆண் குழந்தைகள் உண்டு, பெண்கள் மீது அன்பா இருப்பர், ஜொல்லு அப்படின்னு சொல்ல முடியாது, பெண்கள் மீது பாசமாக இருக்கக்கூடியவர். வலது மார்பிலே மச்சம் இருந்தால் நடுத்தர வாழ்க்கை, அதிகமான பெண் குழந்தைகள். மார்பின் மேல்புறம் மச்சம் இருந்தால் பிறர் விஷயத்தில் தேவையில்லாமல் தலையிடுவர், அதாவது அதிக பிரசங்கி அப்படின்னு அர்த்தம். அமைதியான சுவாமம் உண்டவர், கடும் உழைப்பாளி. வயிற்றிலே மச்சம் இருந்தால் பொறாமை குணம் உடையவர். வயிற்றின் இடப்புறம் மச்சம் இருந்தால் நல்ல குணம், உழைத்து வாழ விரும்பும் ஒரு எண்ணம். இந்த எண்ணம் நாட்டில் பாதி பேர் கிடையாது, பாதி பேருக்கு தான் உண்டு. வயிற்றின் கீழ்ப்புறம் மச்சம் இருந்தால் பலவீனமானவர். துப்புள் குடியிலே ஒரு மச்சம் இருந்தால் அவன் ஆணாக இருந்தால் கோடீஸ்வரன், பெண்ணாக இருந்தால் கோடீஸ்வரி. வலது தோளிலே மச்சம் இருந்தால் அது ஒரு குழப்ப கேஸ், அவர்கிட்ட ஒரு முடிவே வாங்க முடியாது அப்படின்னு இருக்கிறது. வலது உள்ளங்கையிலே மச்சம் இருந்தால் நல்ல நண்பர்கள் அமைவார்கள். இடது உள்ளங்கையிலே மச்சம் இருந்தால் பிரச்சனையில் தானாக சிக்குவர், அதாவது அவருக்கு வந்து எதிரி யாரும் தேவையில்லை, தனக்குத்தானே மண்ணெளி போட்டுக்கிறவன். முதுகிலே மச்சம் இருந்தால் அதிர்ஷ்டசாலி, பக்திமான். முதுகின் வலப்பக்கம் மச்சம் இருந்தால் பயந்த சுவாபம். முதுகு தோளுக்கு அருகே, முதுகில் வந்து தோளுக்கு அருகே ஒரு மச்சம் இருந்தாலும் அவர் வந்து பயந்த சுவாபம் உடையவர். முதுகுக்கு இடப்பக்கம், தோளுக்கு அருகே சிறப்பான வாழ்க்கை. தீவிர ஆலோசனைக்கு பின்னாலே ஒரு காரிய செய்தி அதில் வெற்றியாவார். பெண்ணுக்கு வந்து இரு குருவ மத்தியிலே மச்சம் இருந்தால் உயர்ந்த பதவி, செல்வாக்கு, கோடீஸ்வரன். வெற்றியின் வலதுபுறம் மச்சிருந்தால் அதிர்ஷ்டம், தன்னம்பிக்கை உண்டு, அடங்காத சுவாபம், அடங்கா புடாரி. நெற்றியின் இடதுபுறம் மச்சம் இருந்தால் ஒழுக்கமானவள். கருப்பு மச்சம், அதாவது கருப்பாக வந்து மச்சம் மாதிரி கொஞ்சம் லென்த்தாக இருக்கிற மாதிரி இருக்கும், அது வந்து அல்ப. கெட்டவங்க கூட சகவாசம். மூக்கிலே மச்சம் இருந்தால் எடுத்த காரியத்தை செய்து முடிப்பாள். மூக்கு நுனிப்பகுதியிலே மச்சம் இருந்தால் பெண்ணுக்கு செல்வந்தரான கணவன். மேல் உதடிலே மச்சம் இருந்தால் அதிர்ஷ்டசாலி, நல்லொழுக்கம், செண்டு ஸ்ப்ரே இதிலெல்லாம் அதிக பிரியம். கீழ் உதட்டிலே மச்சம் இருந்தால் நல்ல கணவர். இப்போ நம்ம சிம்ரன் நடிகை பார்த்தீங்கன்னா மேலுதட்டில் இருக்கும் மச்சம். மோவாயிலே மச்சம் இருந்தால் நல்ல எண்ணங்கள், பொறுமை, அமைதியான குணம், அமைதியான தோற்றம், அழகான கணவர். இடது கன்னத்திலே மச்சம் இருந்தால் வசீகரிக்கும் ஆற்றல், அடிமைகள் காத்திருப்பாங்க. பெண்ணுனா அவங்க என்ன சொன்னாலும் அங்கே செய்கிறதுக்கு ஒரு கும்பல் ரெடியாக இருக்குது. வலது கன்னத்திலே மச்சம் இருந்தால் ஏணிப்படி மாதிரி படிப்படியான முன்னேற்றம் அவர்களுக்கு உண்டு. கழுத்தின் வலப்புறத்திலே மச்சம் இருந்தால் முதல் குழந்தை வந்து டெலிவரி வந்து லேட்டாகும். முதல் குழந்தை ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கழித்து குழந்தை பிறந்தாலும் அது ஆண் குழந்தையாக இருக்கும். இரண்டு வீடுகள் வாங்கக்கூடிய யோகம் உடையவர்கள், அதாவது இரண்டு வீடு அவங்க வச்சுருப்பாங்க கழுத்தின் வலப்புறம் வச்சுருக்கவங்களுக்கு. ஆனால் வந்து முதல் குழந்தை வந்து 1 வருஷம் 2 வருஷம் 4 வருஷம் 6 வருஷம் 7 வருஷம் கழித்து இருந்தாலும் அது ஆண் குழந்தையாக இருக்கும். தலையிலே மச்சம் பெண்களுக்கு இருந்தால் பேராசை பிடித்தவள், பொறாமை குணம் உடையவள். நெற்றி நடுவிலே மச்சம் இருந்தால் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகலாம், ஆடம்பர வாழ்வு வாழலாம். நெற்றியின் வலதுபுறத்திலே மச்சம் இருக்கும்போது வறுமை, வறுமையிலும் நேர்மை. கன்னத்திலே காது கண் இதிலெல்லாம் வச்சிருந்தால் வசதியான வாழ்க்கை. கன்னத்தில் வலது கண்ணில் மச்சம் இருந்தால் வறுமை, இடது கண்ணில் மச்சம் இருந்தால் சிறப்பான வாழ்வை. இடது தாடையிலே மச்சம் இருந்தால் ரொம்ப அழகானவள், அவளுக்கு நிறைய நிறைய வந்து காதலர்கள் இருப்பார்கள் அப்படிங்கிற மாதிரி. வலது தாடையிலே மச்சம் இருந்தால் பிறரால் வெறுக்கப்படுபவள். கண்களிலே மச்சம் இருந்தால் கொஞ்சம் அப் அண்ட் டவுனான லைஃப். மூக்கின் நுனியிலே மச்சம் இருந்தால் அந்தஸ்து உண்டு. இது மச்ச பலன்களாக அறியப்படுகிறது.
உங்களுக்கு எங்க மச்சம் இருக்குது, அதுக்கான பலன் என்ன அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.